விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை இனிப்பு வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டாடினார். திமுக தலைவராக பொறுப்பேற்றது முதல் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி நடை போடுகிறார் மு க ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தொடக்கம் முதலே அன்னிய சிவா முன்னிலை பெற்றதால் உற்சாகத்தில் திளைத்தனர் திமுகவினர். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இனிப்பு வழங்கி வெற்றியை கொண்டாடினார். இனிப்பு வழங்கிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் பொங்கும் மகிழ்ச்சி தமிழ்நாடெங்கும் பரவட்டும் என்று பதிவிட்டார். எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வை நெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தியிருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்ததால் இடைத்தேர்தலிலிருந்து அதிமுக பின்வாங்கியது என்றும், இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற வைராக்கியத்திலிருந்த பாமக விக்கிரவாண்டியில் போட்டியிட்டதற்கான மர்மம் இன்னும் விலகவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். பாஜக அணி அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் தன் மீதும் விதைத்து கீழ்த்தரமான பரப்புரை செய்ததாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எனினும் பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரைக்கு மதிப்பு கொடுக்காமல் திமுகவுக்கு அமோக வெற்றியை விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்திருப்பதாக நன்றி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பிற மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தல் முடிவுகளை குறிப்பிட்ட முதலமைச்சர், மாநில உரிமைகளை மதிக்காமல் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த முடியாது என்பதை பாஜக இனியாவது உணர வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் 2019 முதல் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்வதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது 2018 திமுக தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் ஒரு தேர்தலில் கூட திமுக தோல்வியை சந்திக்கவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 39 திமுக கூட்டணி வெற்றியை வசமாக்கியது. அந்த பொதுத் தேர்தலுடன் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் 13 திமுக வெற்றி பெற்றது. 2019 நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது திமுக கூட்டணி. 2021 காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் என 1145 இடங்களில் திமுக கூட்டணி வென்றது. வெற்றி நடையை தொடர்ந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை ஈட்டி முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023 ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அண்மையில் முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி கொடி நாட்டியது. தொடர்ந்து 8 தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெற்றி பயணத்தில் 9வதாக இணைந்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்.